அப்போசல் நடவடிக்கை புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே சீசர்கள் அருமை ரட்சகர் பரத்திற்கு ஏறின அந்த சம்பவத்தை அந்த மலையில தான் பார்க்கிறோம் அப்போசல் நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் சோத்ரம் ஒன்பது முதல் வாசிங்களேன் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அனாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்களே நின்று கலிலேயராகிய மனுஷரை நீங்கள் ஏன் வானத்தை அனாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒளிவு எனப்பட்ட மலையிலிருந்து எருசிலேமுக்கு திரும்பி போனார்கள் அருமைய ரச்சகர் அவர் நாற்பதாவது நாளில் படத்துக்கு ஏறி சென்றாரே அவர் ஏறி சென்ற மலை இந்த எருசலேமுக்கு கிழக்க இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒளிவ மலை என்று நாம் வாசிக்க முடிகிறது ஆக மனு குளத்திற்கு ரட்சிப்பை கொடுத்து நித்தியவாசியிலான தகுதி அடை செய்வதற்காக தேவன் கிருபாதரபடியாக படிக்க ஜபித்த அருமச்ச சொல்கிறாரே ஒரு திருடனை பிடிக்கிறது போல ஏன் என்னை என்னை பிடிக்க வருகிறீர்கள் யாரை தேடுகிறீர்கள் இயேசுவை தேடுகிறது உண்டானால் நான் தான் அவர் இதோ பாமியுடைய கரத்திலே புரஜாதிகளுடைய கரத்திலே ஒப்பிவிக்கப்படி வேலை வந்தது என்றெல்லாம் அருமரசர் கெசமணி இருந்து சொல்லுகிறார் இப்படிப்பட்ட மலைதான் இருந்த அருமரசகர் நாற்பதாம் நாளை ஏறி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது நான் வாசித்த சகரிய பதினாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நான்காம் வசனத்திலே மறுபடியும் நேசர் வருவதற்கு சற்று முன்பாக அதாவது பின் முன்னேறைய ஆண்டு கால இறுதிக்கு சற்று முன்பாக அல்லது சொல்லும் என்றால் ஆண்டு காலத்திலே சிறைவாளர்கள் மீட்கப்படும்படி என் மலைகளின் பள்ளத்தாக்கவளை ஓடி போவீர்கள் அதாவது வயலில் இருக்கிறவர்கள் வீட்டின்மை இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடைபின்னு சொல்ல சொல்கிறார் இருக்கக்கூடிய ஒரு மலைகளுக்கு என்றால் அதற்கு எரி எதிரே இருக்கக்கூடிய ஒளிவமலைக்கு ஓடி போவீர்கள் என்று சொல்கிறார் அந்த மலையில் அவர் ஓடி போவதற்கு உரிய பாதை அந்த கெதரன் பள்ளத்தாக்கு மட்டுமல்ல மலைவே ஒளிவுமலைவே இரண்டாய் பழப்பதற்காக அவருடைய பாதங்கள் அங்கு வந்து அமர்ந்து ஒளிவமலையை மிதிக்கின்றது நிமித்தமாய் அந்த ஒளிமலை ரெண்டாய் பழந்து அது பெரும் பள்ளத்தாக்கு உண்டாயி அதன் வழியாக அவர்கள் ஆசால் ஓடி போவார் என்று வேதம் சொல்கிறது இந்த ஆட்சால் என்ற பகுதியில் எங்க இருக்கிறது அதாவது ஒரு ஓ எருசலேமில் இருந்து இந்த மலை ஒரு ஓய்வு நாள் தூரம் என்று சொல்லப்படுது பொதுவாக வேதாகமத்திலே ஒரு நாள் பிரயாணம் என்று சொல்லப்படுகிறது என்றால் ஒரு நாள் பிரயாணம் என்றால் பத்து மைல் தூரம் அளவுகளை எல்லாம் நாம் ரெண்டு வெளிப்பட பதினொன்றாம் அதிகாலத்தில் வாசித்து தியானம் செய்திருக்கிறோம் இந்த ஒளிமலை என்பது ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்று சொல்லப்படு அப்படி என்றால் மூன்று மைல் கல் தொலைவு எருசிலே நகரத்திலிருந்து இறங்கி கெதரோன் ஆற்றை கடந்து மறுபடியும் ஒளிவு மலையில் சென்றடைவதற்கு மூன்று மைல் கல் தொலைவாம் அதைத்தான் ஒரு ஓய்வு நாள் தூரம் என்று சொல்லப்படுகிறது ஆக அருமை அச்சக பரத்திற்கு ஏறி சென்று எடந்த ஒளிவுமலையே மறுபடி கடைசி நாட்கள் மனு குலத்தை இரண்டாயிரம் ஏறக்குரிய இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு அந்த கிருஷ்ணனுடைய மகாத்திர காலம் அந்த நிறைவருவதற்கு ஆண்டு காலத்திலே பிளந்தி போடப்பட்ட ஒரு நாற்பத்தி நான்காயிரம் ஓடி அவர் ஆட்சாலில் சென்றடைவதற்கான ஒரு மலையும் இந்த ஒளிவு மலைக்கு அருகாமையிலே அதாவது எருசலேமிலிருந்து பனிரெண்டு மைல் கல் தொலைவு என்று சொல்ல சொல்லப்படுகிறது ஒளிவம் ஒளிவமலை இருந்த ஆசால் பத்து மைல் கல் தொலைவு என்று சொல்லப்படுகிறது அது ஒரு பெரும் பள்ளத்தாக்கு எப்படி கெதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறதோ அதை போல ஒளிவலை மலை எப்படி ரெண்டாயிரப்பலந்து பெரும் பள்ளத்தாக்கு உண்டாகிறதோ அதே போல ஆட்சாடும் ஒரு பள்ளத்தாக்கான பகுதியே அருமையா அதை குறித்து நாம் கடந்த நாட்கள் தியானம் செய்திருக்கிறோம் அது இருக்கட்டும் ஆக இப்பொழுது நாம் ஆதிய எட்டாம் அதிகாரம் வசனத்துக்கு நான் கடன் செல்வோம் அருமையான கத்திரி பிள்ளைகளே இப்பொழுது இந்த புறாவானது தன் வாயிலே அன்று சாயங்கால வேளையிலே தன் வாயிலே ஒளிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது எங்கே வந்தது வேலையில் வேலையில் வந்து நீதிமாகிய நோவா கரத்தில் ஒப்புவித்தது என்று வேதம் சொல்லுகிறது அதுவரைக்கும் அந்த பேளை பேலைக்கு ஜலத்தினால் உண்டான ஜல பிரபாகத்தினாலே உண்டான நிலைகள் நாம் கடந்த வாழ்த்திலே தியானம் செய்தோம் ஆக ஜல பிரபா பிரபாகி நிமித்தமாய் இந்த பேலை அடைந்த உபத்திரவ மகாபத்தருவத்தின் நிமித்தமாய் அது முடிவு வரும் வேலை அந்த நாளில் சாயங்கால வேலை அல்லது அந்த ஏழு வருடம் முடியும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜலம் வற்றி போயிற்று என்பதை நோவாவுக்கும் பேலையில் உள்ளவர்களுக்கும் அறிவிக்கும்படியாக பறந்து செல்கிறார் அவர் அறிந்து வற்றி போனதற்கு அடையாளமாக அந்த ஒளிவடை இலையை கொண்டது கொடுப்பது மட்டுமல்ல அந்த பேலையில் உள்ளவர்களுக்கு ஒளிவ இலையின் தன்மை என்னங்க நித்தியம் அது நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் அந்த பேழையில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் என்றால் பேழையில் இல்லாத மற்றவர்கள் இருக்கிறார்களே அவள் அனைவரும் அருமையான கத்திருப்பிள்ள ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நான் வேதத்திலே அருமை பிதா நோவாவை பார்த்து பேழை கட்டச் சொன்னார் நாம் வேதாகமத்திலே ஆதி ஆகமம் அதிகாரத்திலே இந்த பேழையை தேவன் சொன்னபடியெல்லாம் ஆறாமதிகால இருபத்தி வசனத்திலே நோவ அப்படியே செய்தான் தேவத்தவனுக்கு எல்லாம் அவன் செய்து முடித்தான் வேதம் சொல்லுகிறது ஆக நூறாண்டு காலம் அவன் ஊழியம் செய்து கொண்டு நீதியை நித்திய நீதியை பிரசங்கித்துக் கொண்டே அவன் பேழையை கட்டினான் என்றால் அவன் மட்டுமல்ல வேலை கட்டுவதற்கு தச்சர்கள் வேண்டும் மரம் வெட்டுவதற்கு வேலையாட்கள் வேண்டும் இப்படியாக அதனுடைய நிலைகள் எல்லாம் நாம் இருக்கிறோம் மரத்தை வெட்டி கொண்டு வந்து கொப்பேர் மரத்தை வெட்டி கொண்டு வந்து அதை செதுக்கி அதை இழைத்து இப்படி எல்லாம் நோவா மட்டும் செய்யலைங்க அவருக்கு உதவியாட்களாய் வேலைக்காரர்கள் அவர் சத்தியத்தை செவி கொடுக்காவிட்டாலும் கூட நோவாவோடு இணைந்து பிணைந்து நோவா சொல்லுற வார்த்தையின்படியாய் அந்த பேழை கட்டுவது நோவாவுக்கு உதவி செய்தார்கள் ஆனால் பேழை கட்டுவதற்கு உதவி செய்தார்களே தவிர நோவா மூலமாய் அறிவிக்கப்பட்ட நித்திய நீதியை சார்ந்த சத்தியத்திற்கு அவர் செவி கொடுக்க விரும்பாமல் பேளை நோவாவோடு சேர்ந்து கட்டுவதற்குரிய வேலை செய்த அவர்கள் அதற்குரிய கூலியை வாங்கிக் கொண்டு அவர்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்க மறுத்து பின்பு பிரவாகத்தில் அவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் என்றால் ஜலப்பிரவாகம் வந்து அவர்கள் அனைவரும் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் இருந்தார் வேதம் சொல்லுகிறது அருமையான கத்திரி பிள்ளைகளை இப்படி இந்த புறாவானது தன் வாயிலை ஒளி வேலை கொத்தி கொண்டு வந்தேன் நோவா கரத்தில் ஒப்புவித்தது என்றால் இந்த உபத்துருவத்தில் இருந்து பேழை என்ற மனவாட்டி சபைக்குள்ளாக தங்கி தரித்து அடங்கி ஒடுங்கி நோவா மூலமாய் கொடுக்கப்பட சக்தி வசனங்களுக்கு செவி கொடுத்தவர்கள் எவர்களோ அவர்களுக்கு நோவா கரத்துல கொடுக்கப்பட ஒளிவை இலை என்ற நித்திய ஜீவனை அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறார் தாவியானவர் அந்த பேழை கட்டு நாட்களிலே உதவி செய்தார்களே அவர்களால் கூடிக்காக உதவி செய்தார்கள் நாட்களிலே நாங்கள் மனமாட்டி என்று சொல்கிறார்கள் அவர்களும் நாங்கள் சபை ஊழியர் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதற்குரிய கூடிய அவர்கள் எல்லாரும் இம்மையிலே பெற்றுக் கொண்டே திரும்பி சென்று பின்மாறி உணர்வற்றவராய் ஜலப்பிரவாக வரப்போகு அந்த மகாபத்திற்கான வரப்போகிறது அதை குறித்து எல்லாம் கவலை இல்லை அது முன்பின் ஆகி என்றெல்லாம் பிதற்றி கொண்டு திரிகிறார்கள் கட்டுக்கதையில் அவிழ்த்து விட்டு ஆனால் சபை கட்டுவதற்கு சபை ஊழியம் செய்வதற்கு இவர்கள் ஊடியம் பிரசங்கிகளாக இருக்கிறார்களே தவிர நோவா கட்டி முடித்த அந்த பேளை என்ற ஒரே நீதிமானை கொண்டு கட்டப்படும் ஒரே அந்த ஒரு பேழைக்குள்ளாக தங்கி தரித்து முடிவடைந்தவன் நோவாவோடு தங்கியிருக்க அந்த பேலைக்குள் தங்கி தரித்திருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொலைவர்களுக்கு மனமற்று போய் கஷ்டமான ஒழித்து யாருங்க செய்கிறது நெருக்கமான ஒழித்து யாருங்க செய்யறதுன்றே உணர்வற்றவர்களாய் நோவாவோடு அந்த சபை ஒழியத்தை செய்தவர்கள் இம்மைக்குரிய கூலியை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள் ஆனால் முடிவோ தேவனுடைய நியாய திருப்பு தேவனுடைய வீட்டில் தூங்கும் காலமாயிருக்கிறேன் ஒன்று வாசித்திருக்கிறோம் அல்லவா அருமையான கத்துரி பிள்ளைகள் ஆனவுடைய நாளே செய்கிறவர்கள் எல்லாரும் நோவாவுக்குள் தங்கி தரித்திருந்த அப்பேளைக்குள் தங்கி தரித்திருந்த நோவாவோடு இணைந்து பேழையை கட்டி கொண்டிருந்த அத்தனை பேருக்கு நீதி ஜீவன் இல்லைங்க கூலி வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் முடிவடைந்தேன் நின்று நினைத்த நோவா அவனோடு வாழ்ந்த ஏழு பேர் அவர்களுக்கென்று பரிசுத்த ஆவியாய் தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பதா வாக்கு பண்ணியிருக்கிறார் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அதற்கு காரணமாக இருக்கிறார் நாம் சற்று தியானம் செய்தோம் நாம் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே

தீத்துவின் நிறுவ மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துக்குள்ள வாசிப்போமே தீர்த்து மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் செய்த நீதியின் அவர் நம்மை இரக்கத்தின் படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்தவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மைத்தார் புதிதாக்குதலினாலே நம்மை ரச்சித்தார் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே நாம் செய்த நீதியின் கிரிகளை நிமித்தம் அவர் நம்மை ரச்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறு முழுக்கினால் என்றார் ஞானசானம் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரச்சித்தார் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒளிவை இலையை கொண்டு வந்து கரத்தில் ஒப்பு கொடுத்தார் சாயங்கால வேலையிலே காலத்தின் இறுதி வலையிலே பேடை அறராத்து மலையிலே தங்கப் போகிறது அது எப்பொழுது தங்கி தரித்து அங்கிருந்து தான் இத்தி ஜீவனை சொந்தம் தரித்துக் கொள்ள போகிறார்கள் அங்கே அரராத் மலை என்ற ஆசாலில் இருந்துதான் எக்காலஸ்தம் கேட்கிற இந்த மனவாட்டி சபை பறந்து சென்று மனவாளனோடு சேர்ந்து கொள்ளப் போகிறது அப்படி என்றால் அறராத்து மலை என்ற ஆசாலில் சென்றடைய வேண்டுமென்றால் அதற்குரிய தகுதியை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கணுங்க அவரால் தான் முடியும் தான் இந்த பேளைக்குள் இருக்கிற நோவா முதற்கொண்டு எட்டு பேர் தன்னுடைய ஆலோசனைகளுக்கு உட்பட்டவர்களாய் வாழுகிறார்கள் அவர்களுக்கா இது ஆணத்திலே பறிந்து வீசிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் அவர்களை புதிதாக்குகிறார் வாசித்திருக்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் வசனத்தில் இதே சத்தியத்தை அவர் வலியுறுத்த வாசிக்கல பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தலைனாலே கீழ்படிதலுக்கும் ஏசு கிறிஸ்துவின் உடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெரிய கடவுது தாவாய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் ஏசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியில் எழுதுகிறதாவது அப்படி என்றால் எல்லாருக்கும் இந்த கிருபை தேவன் கொடுக்கிறது இல்லைங்க எவர்கள் நோவா கட்டப்பட்ட பேழை என்ற சபையில் கடைசி நாட்களில் எழுப்பப்பட போகிற அந்த நீதிமகனை கொண்டு கட்டப்படுகிற அந்த சபையில் வேதம் சொல்லுகிறபடி மனவாட்டி சபையில் எல்லாரும் வந்து சென்றடைய முடியாதுங்க எல்லாரும் தங்கி தரிக்க முடியாதுங்க எவ்விதத்தில் ஆயிலும் நோவாவோடு ஐக்கியப்பட்டவளாய் இருக்கணுங்க நோவா மூலமா அறிவிக்க அறிவிக்கப்பட சத்திய வசனங்களில் ஒன்றித்து கொண்ட ஆந்திக்குறி ஒரே குடும்ப குடும்பமாக ஆவிக்குரிய இசைவினைப்பான மாளிகையானது என்று வாசஸ்தலமாக எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவர் எல்லாரையும் ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார் பரிசுத்த ஆவியான புதி புதிதாக்குதலினாலே நான் பரிசுத்த தான் அவர்கள் புதிதாக்குகிறார் மாம்ச சிந்தைகளை அழித்து ஒழித்து ஆவிக்குரிய சிந்தைகளுக்குள்ளானவர்களாய் ஆவிக்குரிய திவ்ய ஸ்வாவத்தையுடையவர்களாய் ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய அதே சாயலை எவர்கள் அடைந்து அவருக்குரிய இசைவினைப்பான மாளிகையாய் பரிசுத்தி பாதங்கள் நிற்கும் இருக்கும் ஸ்தலமாய் தேவனுடைய ஆடயமாய் தேவனுடைய வாசஸ்தலமாய் அவர்கள் ஆவியானோர் கட்டி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தாங்க பரிசுத்த ஆவியாகிய தேவன் அந்த ஒளிவ இலை என்ற நித்திய ஜீவனை கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது வேதாகமத்தில் வாசித்து வாசித்திருக்கிறோம் யாத்ராகமம் முப்பதாம் அதிகாரத்தில் யாத்ரா முப்பதில் இருபத்தி நான்கு முதல் வாசிப்போமே ஐநூறு சேக்கல் எடையும் ஒலிவை எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் செய்வது போல கூட்டப்பட்ட அபிஷேகத்தை அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்கு கடவுது அதனாலே ஆசாரிப்பு கூடாரத்தையும் சாட்சிப்பீட்டியையும் மேஜையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் தூவப்பிடத்தையும் தகன பலிபிடத்தையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகளை மகா பரிசுத்தாயிருக்கும் படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை தொடுகிறது எல்லாம் இருக்கும் ஆனவரும் அவன் குமாரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக நம் சமயத்தை கருத்து கருத்தில் கொண்டவர்களாய் இந்த அபிஷேகம் பரிசுத்த பரிசுத்தோஸ்ல ரெண்டு நான்கில் வாசி வாசித்து இருக்கிறோம் அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரத்துல நான் வா பத்தாம் வாசித்திருக்கிறோம் பவுலடியா அப்போசன் கையில் வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்தாவியல் அபிஷேகம் அடைந்த அன்னிவாசி பேசினார்கள் என்றெல்லாம் வாசித்து இருக்கிறோம் பர்சுத்த ஆவியானவர் அவர்களுமேல் தங்கின அவர்கள் அனைவரும் அன்னி பாசிலே வெவ்வேறு பாசி பேசினார்கள் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கிறவராயிருக்கிறார் என்று நாம் அறிந்துள்ளாயிருக்கிறோம் இந்த நியமத்தை பட ஏற்பாட்டு காலத்திலே ஒளிவ எண்ணெய் மூலமாக அபிஷேக தைலத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள் லவங்கப்பட்டையில் ஐநூறு சேக்கல் எடையையும் ஒளிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணையும் எடுத்து இது இரண்டையும் கலந்த கலந்த நிலையில் அதுதான் ஒளிவ எண்ணெய் அல்லது அபிஷேக தைலம் என்ற நிலையில் தேவன் ஆலயத்தை பரிசுத்த அபிஷேக அபிஷேக இந்த தைலம் யார் மேலையெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அவர்களை அந்த ஒளித பரிசுத்த தைலம் பரிசுத்தமாக்குகிறது ஆசிரியர் குடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பீடத்தையும் அதன் பனிமுட்டை லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகாபிரசுத்தமாயிருக்கும்படிக்கு அவளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தாயிரு ஆக வேறுபாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவரால் அபிஷேகிக்கப்பட்ட யாவரையும் பரிசுத்தமாக்குகிறார் அவருடைய சாயலுக்குள்ளானவர்களாக இந்த பேழையில் இருக்கக்கூடிய நீதிமானாகிய நோவா அவரை சார்ந்தவர்களை அல்லது கடைசி நாட்களில் நீதிமானை எழுப்பி மனவாட்டி சபையை எழுப்பி பரிசுத்த ஆவியானுடைய சாயலுக்குள்ளானவர்களாய் ஆகத்தப்படுத்தி ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தாமியவர்களை செய்து மறுருவத்தை அடைய வைத்து ஒப்புவிக்கிறார் இதே கான்செப்ட் தான் பழியற்பாட்டு காலத்திலே இந்த ஒளிவ எண்ணெயையே அபிஷேக தைலமாக தேவன் ஆயத்தப்படுத்தி அந்த அபிஷேக தைலத்தை தொடுகிறவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் இந்த அபிஷேக தைலம் எவர்கள் மேலெல்லாம் படுகிறத ஒரு டிராப் பட்டாலும் அவர் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் அது ஆலயத்தில் உள்ள இருந்தாலும் சரி உடன்படிக்கை வலிபிடம் எந்த இடத்தில தெளிக்கப்பட்டாலும் சரி அது அப்படி இருந்தால் அருமையான கத்திரி பிள்ளைகளே இங்கே நோவா கரத்திலே ஒளிவ இலையை கொண்டு வந்து பரிசுத்த புறா கொண்டது கொடுத்தது என்றால் இந்த ஒளிவ இலை ஒளிவ எண்ணெய் அந்த அபிஷேக தைலம் அது நிமித்தமாய் அதை அடைந்து கொண்டவர்கள் அனைவரும் பரிசுத்தத்தை அடைகிறார்கள் அதை கொண்டுதான் தேவனுடைய ஊழியக்காரர்களான ஆரோன் அவருடைய குமார்கள் ஆறு அபிஷேகப்பட்டார்கள் நாம் வாசித்திருக்கிறோம் தா வீதி அதிநிமித்தமாய் அபிஷேகிக்கப்பட்டான் பழியற்பாடு புதியற்பாடு காலத்திலே அருமை அப்பா ஜீவித்த காலத்திலும் கூட நியாயப்பிரமாணத்தை சார்ந்து ஆசாரியர்கள் அவர்களுக்கு இந்த அபிஷேக தைலத்தை அல்லது அதாவது ஒளிவை என்னை அவர் மேல் ஊ தலையில் ஊற்றி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் பிதாவாயி தேவன் அருமையான கத்திரி பிள்ளைகளே இதை நாம் இன்னும் சற்று ஆழமாக அறிந்து கொள்ள முடியாய் சகரியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் நான்கு ஆம் அதிகாரம் சகரிய நான்கு ஆம் அதிகாரம் பதினொன்றாம் அவசரம் முதல் வாசிப்போமே அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் வாசிங்க தொடர்ந்து முடிய முடிகிற வரைக்கும் நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த இரண்டு ஒளிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன் மறுபடியும் இரண்டு பொற்களாய வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களில் இருந்த இறங்கு பண்ணியீர்களாகிய ஒளிவு மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்று அதற்கு அவர் கேக்குதா உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் பாருங்க இந்த பகுதியில் பதினொன்று முதல் பதினான்கு முடியு சகரியாவை கொண்டு இங்கு எழுதி வைத்திருப்பதை வாசிக்கிறோம் அவரை நோக்கி குத்து வழக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த இரண்டு ஒளிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன் யாருக்கிடையில குத்து வழக்குக்கு வலதுபுறம் இடதுபுறமாக இருக்கிற இந்த இரண்டு ஒளிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே குத்து வழக்கு என்றால் நாம் அறிந்திருக்கிறோம் வெளிப்படத்தில ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே சபை என்று ஏழு குத்து வழக்குகள் என்று வேதம் சொல்கிறது ஒவ்வொரு குத்து வழக்கும் ஒவ்வொரு சபை ஆக கடைசி நாட்களில் குத்து வழக்குக்கு இடதுபுறமாக இடதுபுறமுமாக இருக்கிற இரண்டு ஒளிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன் நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பதினோராம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிங்கள என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் முடித்தி கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் அளவும் தீர்க்க சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் உலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவு இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஆக இவர்கள் யார் என்று சகரியா அவள் அறிவிக்கப்பட்ட அந்த இரண்டு ஒளிவு மரங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஏழு வருட இறுதி நாட்களிலே சுருக்கமாக நாம் தியானம் செய்ய வேண்டும் என்றால் இரண்டு ஒளிவ ரெண்டு இரண்டு தேவனுடைய சாட்சிகள் அதாவது சிறைவிழர்கள் மீட்கப்படும்படியாய் இந்த அபிஷேக தைலமாய் தேவன் யார் ஏற்படுத்தினார் என்றால் ஒளிவை என்னை அபிஷேக தைலமாய் ஏற்படுத்தினார் ஆக அந்த பின் ஆண்டு காலமாவது இஸ்ரோவேலர்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு நாற்பத்தி நான்காயிரம் பேருடைய மீட்பு சார்ந்த காலமாக இருக்கிறது இதே இந்த ரெண்டு ஒளிவ மரங்கள் எபேசின் நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின்படி இனிங்கள் அந்நீரின் பரதேசீலமாக ஒரே நகரத்தால் வீட்டாரமாக இருந்து அப்போ சில தீர்க்க தரிசன அசிவாரத்திலே கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது இந்த ரெண்டு பேரை கொண்டே ரெண்டு இருபத்தி ரெண்டு தயசு வாசிகளே

வெளிப்பட இருத்த வசனத்தின் இரண்டு மூன்று வசனத்தின்படி தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக மூன்றாம் வசனத்தின் மனவாட்டி சபை ஆயத்தப்படுகிறது என்றலாம் நாம் ஆக கடைசி நாட்களிலே அந்த முதல் ஆண்டு காலத்துல அப்போ சில தீர்க்க தரிசி என்ற இரண்டு ஊழியக்காரர்களாய எலியா ஏனோக்கு கொண்டு புற ஜாதியில் மீட்கப்பட்ட ஐக்கிய மனவாட்டி சபை ஆயத்தப்படுத்தி ஆசாலில் சென்று விட்டு அவர்களே பின் காலத்தில் சிறு மீட்பாக சிறு விளைவுகளை மீட்கும்படியாக தீர்க்க தரிச உரைத்து நீங்கள் சிறுவிழா இருந்து கொடை செய்தேனிகள் மேசியா கிறிஸ்து என்று அறிவித்தேன் அவர்களில் முத்திரைப்படப்பட்ட ஒரு நாற்பத்தி நான்காயிரம் பேர் மீட்கப்பட இந்த ரெண்டு ஒடிவு மரங்களை தேவன் பயன்படுத்துகிறார் அதைத்தான் சொல்லுகிறார் நோவா பேலையிலே அந்த நாளின் மாலை நேரத்திலே இந்த புறா வந்து ஒளிவெயலை கொடுத்தது அருமையான பிள்ளைகளே முதல் முனை அந்த முதல் முன்னேற காலத்தில் மனமாட்டி சபையின் பரிசுத்தவான்கள் அல்லது உள்ள பரிசுத்தவான் மீட்கப்படுவதற்கும் இந்த ரெண்டு ஒளிவு மரங்களாகிய அப்போ தீர்க்க தரிசிகளான எளியா ஏனோக்குன நாமத்தில் வெளிப்படும் பரிசுத்தவானை கொண்டு ஆயத்தப்படுத்துகிறார் வருஷுத்தாவியானவரால் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள் பின்முன்னரே ஆண்டு காலத்திலே இரண்டு ஒளிவு மரங்களாகிய நற்றுடுத்திய என்னுடைய இரண்டு தேவன் பெருமிதமாக சொல்லுகிறார் மகிழ்ச்சியாக சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர்கள் யார் குத்துவிளக்கு என்ற சபைக்கு வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஒளிவு மரங்கள் இவர்களை கொண்டு சபையாய்த்தப்படுத்துகிறார் கடைசி நாட்களிலே மாலை நேரத்திலே புறா பறந்து அந்த ஒடி நோவாக்காரத்திலே ஒப்புவித்ததை உள்ளவர்களுக்கு நித்திய ஜீவனை வாக்களித்து அது சுதந்திர தகுதி அடைய செய்து அடுத்த வேலையில அவர்கள் ஆசான் பறந்து போக செய்கிறார் அது ஆசானுக்கு அவர்களை தூக்கி சென்று அங்கே ஆசா விடுகிறார் ஆவியாய தகப்பன் அப்படி அந்த ஓடியில் செய்ய சகரியாவை கொண்டு நியமிக்கப்பட்ட குத்து வழக்கு வலது இடதுபுறம் இருக்கக்கூடிய இரண்டு ஊழியர்கள் இவர்கள் யார் இரண்டு ஒளிவ மரங்கள் ஒளிவு மரங்கள் ஏன் ஆண்டோர் அவர்கள் பயன்படுத்தினார் சொல்றாருன்னா ஒளிவம் என்றால் நித்தியம் அவர் சாவதே கிடையாதுங்க அவர் மறிப்பதே கிடையாது நாம் வெளிப்பட பதினோராம் அதிகாரத்தில் ஐந்தாறு ஆறு வாசிக்கும் பொழுது மாதாளத்தை அவர் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது மாதாளத்தில் ஒரு மிருகம் ஏறி வந்தது ஏறி வந்து அவர்களை கொண்டு போட்டது வாசிக்கிறோம் அல்லவா கொண்டு போட்டது என்றால் அவருடைய ஆவி எங்க இருக்கிறது வெளிப்பட பதினொன்றாம் அது அதிகாரத்துல நீங்கள் பன்னாசன வாசிக்கிற பொழுது அவர் கொண்டு போடப்பட்ட உடனே அவருடைய ஜீவன் ஆவிடத்தில் சென்று விடுகிறது நான் கொலோசி மூன்றாவது நான்காவது வாசித்து இருக்கிறோம் அல்லவா நீங்களும் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிருஷ்ணனு கூட இருக்கிறது அந்த ஜீவன் மகிழ்வு வெளிப்படும் போது நீங்கள் வெளிப்படுவது கர்த்தருக்குள் சாட்சிகளாக மறிக்கிற வர்சுத்தனுடைய ஜீவன் சென்று விடுகிறது வெளிப்பட பதினோராமதியார் பண்டாவது இங்கே ஏறிவா என்ற சத்தம் கேட்ட உடனே பிதாவிடத்தில் உள்ள ஒரு ஜீவன் அனுப்பப்பட்ட இவர்கள் சரித்திலே தங்கி அவர்கள் எழும்பி போகிறார்கள் கர்த்தருக்கு மறித்த கல்லை திறந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் நம் அறிவு அர்ச்சகன் கூட சிலுவிலே தன் ஆவி ஒப்புவித்தார் அல்லவா நமத்தை இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு அவசரங்களிலே மகாசத்தம் தன் ஆவி ஒப்புவித்தான் வாசிக்கிறோம் அல்லவா அந்த ஆவி எங்கே சென்றது பாதாளத்தில் சென்று இந்த நோவா காலத்தில் கீழ்பிடியான் மறித்த இந்த ஜனங்களை மீட்க மூன்று அளவும் அவர்களோ அதாவது ஐஸ்வர்யான் இருக்கக்கூடிய வேதனை நோவா காலத்தில் கீழ்பிடியாமல் இருந்த இவர்களை மீட்டி ஆபரகாம் லாஸ் இருக்கக்கூடிய இலைப்பாள் சலத்தை கொண்டு வந்து விட்டு அவர்களோடு மூன்று நாளும் ஏசப்பா இலைப்பாள் சலத்தில் தங்கியிருக்கிறார் வாரத்தின் முதல் நாள் அதிகால் இருட்டோடே அருமரச்சகர் உயிர் தெழுகிறார் அப்படினால் மறித்த ஏசப்பா யார் இதற்கு ஏற்றார் போலவே பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைகிறார்கள் எக்கால சுத்தம் கேட்கும் பொழுது ஏசப்பா நீ மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது தனாதி ஒப்புவித்து விட்ட வேலையிலே இந்த ஏசப்பாடு சத்தத்தை கொழுதாமலையுள்ள இருந்து வெளிப்படும் சத்தத்தை கேட்ட கல்லறிந்த பசுத்தவான்கள் அநேக சரியின் கல்லறியில் எழுமினது அமர்ந்து கொள் வார்த்தை முந்திரம் ஏசப்பா உயிர் தமிழ் அவரோட குறை இவர்களும் உயிர் எழும் கல்லரை விட்டு வெளியேறி ஏசப்பாசி நகரத்தில் பிரிவிசித்தார் வேதம் சொல்றது அல்லவா இருக்கட்டும் ஆனபடினாலே இவர்கள் என்னக்கு நீ பதினால்தான் சகரிய நான்காம் அதிகாரம் பதினான்காம் வாசிக்கும் பொழுது இது எப்பொழுதும் தேவனுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய ஒளிவ மரங்கள் பதினான்கு வருஷம் வாசிங்களேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் இவர்கள் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்ற எப்போதும் இருக்கிறவர்கள் இதாவினால் எழாம் தலைமுறை அனுப்பப்பட்டார் ஏனோக் எலியா அனுப்பப்படுகிறார் மறுபடியும் ஏனோக்க வைத்துக் கொண்டு ஏ சுமராஜா அவதரிப்பதற்கு முன்பாக எலியாவின் ஆய்வு பெற்ற யோகான் அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டு சேதமனப்படுகிறார் மறுபடியும் அருமை ரச்சகர் வெளிப்படுவதற்கு முன்பாக அதே எலியாவின் ஆய்வு பெற்றவரை அனுப்புகிறார் அப்போ சோழனாக இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்துக்குட்பட்ட இவர்கள் சர்வோகத்துக்கு ஆனவராயிருக்கிற சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் இவர்களுடைய ஊழியத்தின் தன்மை என்ன சகரியா நான்கு ஆம் அதிகாரம் பனிரெண்டாவது வாசிங்களே மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க இறங்கப்படுகிறவர்களாகிய ஒளிவு மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் இந்த குத்து வழக்கு பல உரம் இந்த ரெண்டு மரங்களுடைய வேலை என்ன இவர்கள் இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி இந்த ஒளிவு மரங்கள் இருக்கு ஒளிவு மரங்களும் பொற்குழாய்களின் உள்ளே புகுந்த அளவு பொற்குழாய்களின் வழியாகவே அது தொங்குகிறது பொற்குழாய்களின் உள்ளே அது புகுந்து ஒரு குழாயின் வழியாக அது தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்கிருந்து பண்ணுகிறது பொன்னிறமான அபிஷேக தைலத்தை தங்களில் இருந்து இந்த ரெண்டு ஒடிவு மரங்கள் தங்களில் இருந்து பொன்னிறமான எண்ணெயை தங்கிருந்து பண்ணுகிறது மாய ஒளிவு மரங்கள் இந்த இரண்டு கலைகள் அப்படி என்றால் அந்த குத்து வழக்கு கடைசி நாட்கள் எழுப்பக்கூடிய அந்த மனவாட்டி சபை அது நோவா காலத்தில் நீ நோவாவின் கட்டப்பட்ட அந்த பேளை காலத்தில் அல்லது கடைசி நாட்களில் பரிசுத்த புதிய சிலை மனவாட்டி சபை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த பெயரைக்குரிய சபையை எழுப்பும் தேவன முன்னறியப்பட்ட அந்த நீதிமான் இவர்களால் எழுப்பப்பட்டு அந்த கிறிஸ்துவை சந்தித்து எதிர்த்து அவனை தோற்கடித்து ஜெயம் பெறக்கூடிய அந்த காலகட்டத்தின் ஊழியத்தை நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கிறோம் மகா உபத்திரவத்தின் காலமாக உபத்திரவத்தின் காலமாக அந்த ரெண்டு இரண்டு ஊழியக்காரர்களுடைய பின்முன்னாண்டு ஊழியத்தை நாம் வெளிப்பட பதினோராம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம் ஏன் இந்த மூன்றின் ஞாயிற்றுப்புகள் இருக்கிறதே ஏழு முத்திரை உடைக்கப்படும் காலம் ஏழு காலம் காலம் ஏழு தேவ கோபம் அவன் முத்திரை தரித்துக் கொண்டவர்களுக்கு அனுப்பப்படக்கூடிய பாதைகள் அவர்களோடு இந்த பூமியில் வாழுகிற தேவ ஜனங்களுக்கு அவன் தாக்கம் வெளிப்படத்தான் செய்யுங்கலாம் ரத்தமாக இந்த ரெண்டு வருஷத்துவானுங்கள் மாற்றுகிறார்கள் என்றால் இவரோடு இருக்கக்கூடிய இந்த முத்திரைப்படப்பட்ட ஒரு நாற்பத்தி நான்காயிரம் சிறுவாளர்கள் அந்த ரத்தமான தண்ணியை தான் குடிக்கணுங்க அவர் அந்த கிறிஸ்துவை தாக்கும்படியாக அனுப்பப்பட்ட பாதைகள் அந்த தாக்கம் இந்த பரிசுத்தர்களுக்கும் உரியதாக இருக்கிற என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆணுடைய நாளிகளுடைய ஊழியத்தின் பகுதியானது ரெண்டு ஒளி மரங்கள் தாங்க இருக்க நித்திவாசிகள் தாங்க அவர்கள் இந்த குத்துவளுக்கு சபைக்காக கடைசாலை எழுப்பக்கூடிய மனவாடி சபைக்காக இவர்கள் செய்யக்கூடிய அந்த நித்திவாசியலான அவர்கள் பொற்குழாய்கள் வழியாய் தொங்குகிறார்கள் பொற்குழாய் பொன் குழாய் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் பொன் குழாய் என்றால் பொதுவாக பொன்னானது சுத்தீரிக்கப்படும் உழைக்காலத்தில் இட்டி அது உருக்கப்படுகிறது என்றெல்லாம் நாம் வாசித்து இருக்கிறோம் அருமையான கத்திரி பிள்ளைகளே நாம் பல இடங்களில் வாசித்து தியானம் செய்து இருந்தாலும் கூட சமயத்தை கருத்தில் கொண்டு யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தா வசந்த வாசிப்போமே யோபுவின் புஸ்தகம் இருபத்தி வசனம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அருமையான என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெற்றியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார் அவரை திரும்ப திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் எனக்கு ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார் புலம்பல் நான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனம் கூட வாசிங்களே புலம்பல் நான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் வாசிங்களே ஐயோ பொன் வங்கி பசுமுன் மாறி பரிசுத்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனைகளிலும் கெட்டுப் போயிற்றே ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சியோன் குமாரர் புயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் என்னப்படுகிறார்களே திமிங்கள முதலாய் பொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல் குரூரமா இருக்கிறாளே ஐயோ ஐயோ பொன் மங்கி பொன் என்றால் சோதிக்கப்படுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் எவர்களை சிணைக்கிறாரோ அவர்களை சோதித்து சிச்சித்து அவர்களை சேர்த்துக் கொள்வதாக நாம் எவரையும் நிறுவத்தை வாசித்திருக்கிறோம் ஆக பொன் என்றால் தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் சுதிகரிக்கப்படும்படி உடைக்களத்தில் இடப்படுகின்ற பொன் அதைத்தான் சொல்லுகிறார் நிலையெல்லாமது உருக்கப்படுகிற நிமித்தமாய் அது தர்மமாய் ஆஹ் மாறிவிடுகிறது தன் நிறத்தை அது இழக்கின்றது நிமித்தமாய் பரசுத்த சலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிட்டேன் அது பரிசுத்தவான்கள் அவங்க பரிசுத்த ஆராதிக்கிற தங்கள் தாங்கள் சுத்த பொன்னாகும்படி அவர் வெளிப்படும் நாளில் புகழ்ச்சி கன மகிமைக்கு என்றவ இவர்கள் தங்களுக்கு உண்டான உபத்திரவம் மகா உபத்தருவத்தின் நிமித்தமாய் சலத்தில் இருக்கக்கூடிய இந்த வான்களாகிய ஜீவனில் கற்களான இவர்கள் சகல வீதிகளின் முனையில் கொட்டுண்டு கொட்டுக்கிறார்கள்ருவங்களினால் இவர்கள் தெருக்களிலே இழுத்து கொல்லப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் மூன்று நாட்கள் அளவும் அவர்கள் மூணரை நாட்கள் அளவும் அவர்கள் எருசிலமின் வீதிகளில் ரெண்டு சாட்சி கடக்கிறார்கள் அல்லவா ஆனவுடைய நாளே ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான வெளியேறு பெற்ற சியோனு குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களா எண்ணப்படுகிறார்கள் பாருங்க தங்கத்துக்கு ஒப்பான சியோனு குமாரத்திகள் சியோனு குமார்கள் நித்திவாசியனான இவர்கள் யாருக்கு ஒப்பாக அந்த எண்ணப்படுகிறார்கள் என்றால் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களா எண்ணப்படுகிறார்கள் அடித்து நொறுக்குகிறார்கள் மண் சார்ந்த பரசுத்தவான்களே மனராட்சி இந்த இரண்டு குத்து வழக்குகளான ஒளிமரங்களாக இருந்த இவர்கள் உள்ளே என்றால் இந்த பாதைகள் காலங்களின் வழியாக உள்ளே இவர்கள் தங்கள் இருந்து பொன்னிறமான அபிஷேக தைலத்தை தேர்ந்தால் சுத்த பொன்னான தைலமாக இவர்கள் தங்களை கற்பிதாவின் பாதத்திலே

வெறும் தண்ணீராக ஒரு திரவங்களாக ஊற்றப்படுகிறார்கள் இவர்கள் தெருக்களிலே சாத்தான எரியப்படுகிறார் கொலை செய்ய அடிக்கப்படுகிறார்கள் இதைத்தான் சஹரியாவின் நிருபத்திலே சஹரியா தீர்க்கத்தின் புஸ்தகத்திலே இந்த இரண்டு ஒளிவு மரங்களுடைய நிலைகளை குறித்து ஆவியாய தகப்பன் இந்த ஒளிவ மரங்கள் கடைசி நாட்களிலே படக்கூடிய பாடுகளின் ஊதியத்தை இரண்டு சாட்சிகள் குறித்து சொல்லுகிறார் இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி புன்னிறமான எண்ணெயை தங்கள் எண்ணி இறங்க இறங்கப்படுகிற ஆகிய ஒளிவ மரங்கள் இரண்டு கலைகள் என்னவென்று கேட்டேன் இப்படிப்பட்ட உபத்திரவம் மகா உபத்திரவத்தின் நிலைகளில் இவர்கள் பாடுகளின் பாதையிலே இவர்கள் வேனுடைய பரிசுத்த சமூகத்தில் நித்தி ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கின்ற இரண்டு ஒளிவ இலைகள் ஒளிவ கிளைகள் ஒளிவ மரங்களாக தங்களுடைய அழைப்பை தங்களை குறித்த தேவ சித்தத்தை தீர்மானத்தை இவர்கள் காத்து கொண்டபடியினால் இவைகள் இரண்டும் சர்லோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கும் சமூகத்தில் நிற்கிறார்கள் அதற்கு அபிஷேகத்தை பெற்றவள் அப்படி என்றால் புறாவானது ஒளிவ இலையை கொத்தி கொண்டு வந்து அந்த பேழை என்ற சபைக்குள் இருக்கிற நோவாக கரத்தில் ஒப்பிருக்கிறது அருமையான கத்திரி பிள்ளைகளே அந்த ஆண் பிள்ளையின் கரத்திலே அந்த ஜெயம்பற்ற மனவாட்டி சபின் கரத்திலே ஒப்பிருக்கிறது அந்த சபைக்குள் அடங்கி தாழ்த்தி சத்திய வசனங்கள் படியான ஜீவிதம் செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு மாத்திரம் அந்த ஒளிவை இலை என்ற அந்த நித்தியம் நித்திய ஜீவன் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படி அல்லாமல் கீழ்ப்படிய மறுத்து சத்தியத்துக்கு செவி கொடுக்க வெறுத்து நாங்களும் மனவாட்டி என்று மனவாட்டி பரிசுத்த புதிய மனவாட்டி சபைதான் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்குள் மன மேட்டிமேலுக்கும் உலக சிநேகங்களுக்கும் இடம் கொடுத்து அவர்கள் ஐஸ்வர்யத்தையும் நாட்டம் கொண்டு உலகத்தின் மேல் எண்ணம் கொண்டவராய் அவர்கள் பின்மாறி வேலையொட்டி வெளியேறுவார்கள் என்றால் நீதியின் வாழ்க்கை அவர்கள் இழந்து போகிறார்கள் அருமையான கத்திரி பிள்ளைகளே நீதிமானை சார்ந்த அனைவரும் நீதிமான்களே பொதுவாக நீதிமான்கள் என்ற ஒரு நிலையில் தேவன் கொடுக்கிற சில பட்டியல்களை வேதாக தேவன் யாரைத்தான் நீதிமான்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார் இந்த ரெண்டு ஒளிவ மரங்கள் ரெண்டு ஒளிவ கிளைகள் இந்த பொன் குழாயின் வழியே நுழைந்து புன்னிரமான அபிஷேக தைலத்தை ஊற்றி தேவனுக்கு முன்பாக தங்களை தன்னுடைய அழைப்பை காத்துக்கொண்டு நித்தியவாசிகளாய் சலவத்துக்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்க அதற்கின்றது அபிஷேகம் பெற்ற இந்த நித்தியவாசிலானவரான இந்த நீதிமான்கள் யார் நீதிமான்கள் என்று வேதாகமதே பலரே தேவன் சொல்கிறார் அவர் எப்படியெல்லாம் தங்கள் நீதிமான்களை அழைப்பை காத்து கொண்டார்கள் எபிரேயர் 12வது அதிகார 23வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது

பூர்ணாகும்படி கடந்து போவோமாக ஆனிலும் சரித் அசு நீங்க தக்கதாக சம்பூர்ணமுணு இப்படி எல்லாம் பூர்ணோத்துவத்தை வலியுறுத்துகிறாரே அபூர்ணமடி நீதிமான்கள் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் எவரை பதினோறாவது நாட்ட வசனத்திலே ஆவேலானவன் தேவனுக்கு பிரியமானபடி பணி செலுத்தினது நிமித்தவாய் அவன் நீதிமானா எண்ணப்பட்டான் எ பதினொன்று வாசிங்க விசுவாசத்தினாலே காயினுடைய பழியிலும் மேன்மையான பழியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கை சாட்சி பெற்றான் நீதிமன்றாக வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே தன்னை பூர்ணதாக ஒப்பு கொடுக்க வேண்டும் பூர்ண சத்தியத்திற்குள்ளானவரால் தங்களை வளர்த்து ஒப்புவித்துக் கொண்டவராய் வாழ வேண்டும் இரண்டாவதாக தன்னுடைய தேவனுக்கென்று தன்னுடைய பலியை மேன்மையான பலியாக தங்களையே ஜீவபடியா ஒப்பித்துக் கொள்ள வேண்டும் தங்களையே இன்றைக்கு காணிக்க கொடுப்பார்கள் ஆலயம் கட்ட பூமி கொடுப்பார்கள் ஆலயம் கட்டி கொடுப்பார்கள் ஆனால் அவருடைய ஜீவிதம் எல்லாம் நாற்றமடைந்த சாக்கடையான ஜீவிதமாயிருக்கும் அதனால் அவர்களுக்கு கிடைக்கப்படுறது என்ன தேவன் நன்றியுள்ளவரா இருக்கிறபடியினாலே அவருடைய பிள்ளைகளை பூமியிலே கோடி சொல்லாக ஆக்கி விடுவார் சீன் அவருடைய இடம் கிடைக்காது ஆனால் ஆபேலோ காயின் சிலைத்தின் பலியை காற்றிலும் மேன்மையான பலியை சிலைத்தினான் ஆயால் அவன் நீதுமான் எண்ணப்பட்டான் ரோமர் நான்காம் அதிகார் மூண்டா வசனம் ரோமர் நான்கு மூன்று வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது எந்த நிலையில அவன் தேவனை விசுவாசித்தான் விசுவாச மார்க்கத்தம் நாம் சொல்லுவோம் ஆபிரகாம் விசுவாசியம் தகவல் என்று நாம் சொல்லுவோம் நம்முடைய பிதாவும் கூட பிதாவாகி ஆபரகாமி நினைக்கிறேன் என்று சொல்வார் ஆபரகம் விசுவாசி பூர்ண விசுவாசம் பதினோராம் எப்படி பதினொன்றைய வாசித்திருக்கிறோம் எந்த நேரத்தில் தங்கள் விசுவாச மார்க்கத்தம் என்றவர்களாய் வாழ்ந்தே நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களே நீதிமான்கள் அப்போ சில பத்தாம் அதிகாரி இருபத்தி அவசனத்தை வாசிக்கிறோம் கொன்னேலியுவை நீதிமான் ஏற்றுக் கொள்கிறார் அப்போ பத்து இருபத்தி ரெண்டு அதற்கு அவர்கள் நீதிமானம் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொன்னிலேயும் என்ன பயப்படுகிறவன் யூத மருத்துவம் இந்த சத்தியத்தினுடைய நியாயப்புற படி வாழ்ந்தவன் எல்லாராலும் நச்சாட்சி பெற்றவன் நீ சபையில் இருக்கிற நாம் விசுவாசிகளாக ஆனாலும் சரி ஊழியர்களாக ஆனாலும் சரி நம்மை குறித்து நம்ம சப மக்களிடையே கேட்டு பார்க்கணுங்க எப்படி என்னை குறித்து எப்படி ப்ர சாட்சி கொடுக்குறேன்னு ஒரு விஸ்வாசின்னு ஒரு விசுவாசியிட கேட்டிங்கன்னா உங்களை பற்றி சாட்சி கொடுப்பான் எப்படி கொடுப்பாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கங்க ஊழியர்கள் ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியர்கிட்ட போய் பிரதர் என்னை குறித்து நீ என்ன படுத நினைக்கிறீங்க என்று சொன்னா உங்களை குறித்த நச்சாட்சிய துர்ச்சாட்சிய சொல்வார்கள் சபையில ஊழியர்கள் விசுவாசிகளில் நான் பார்க்கிறோம் கர்த்தரி பிள்ளைகள் அண்ணா கொர்நீர்களுடைய நிலை பாருங்களேன் அவன் அவன் புரட்சாதியானுங்க அப்படிப்பட்ட யூத ஜனங்களால் சாட்சி கொடுக்கப்படுறான் புரஞ்சாதிகள் சாட்சி கொடுக்கப்படுகிறான் தேவனுக்கு பயந்தவனாயிருக்கிறான் உடன் ஊழியர்கள் அன்பு கூறுகிறீர்களா உங்களுக்கு அன்பு கூறுகிறீர்களா நீ ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன் போல உன் அன்பு அங்கு சொல்லப்படுகிறேன் அன்பு கூறுகிறா ஊழியர்களே சோத்திரம் ஆற முடிஞ்ச உடனே சோத்திரம் பண்ணும் போதே பட்டு விடாம தொட்டு அவ கை கொடுக்கிறீங்க முகத்தை திரும்பிக்கிட்டு சோத்திரம் சொல்றீங்க யாருக்கு தோத்திரம் பண்றீங்க சுதாரித்துக் கொள்ளுங்க பக்க வழியா நுழைந்த கல்லாடுகளே கல்ல ஊழியர்களே சுதாரித்துக் கொள்ளுங்க உன்ன இல்லை அன்பு குரு போல உன் சருணாயி ஆவிக்குற சமத்தில் அன்பு குரு முகத்தை சோத்திரம் பண்ணு நல்ல உன் உள்ளகை அவழா அந்த சரணுடைய கரத்துல உள்ளங்கை படுபடி கைவிடு அதற்கு மாறாக நீ வாழ்ந்தால் உன்னை பற்றி உன்னை பிராஞ்சல் இருக்கக்கூடிய ஊழியர்கிட்ட கேட்டு பாருங்க விசுவாசி உன்னை குறித்து விசுவாசி கேட்டு பாருங்க ஐயோ இந்த ஆத்மா வந்தான சபைக்கே வரமாட்டேங்க வர ஆத்மா எல்லாரும் இந்த ஆத்மா வறட்சி விடுதுங்க இதுதான் சாட்சியா உண்ணுபடையுங்க கொன்னேடியும் தன்னுடைய சாட்சியின் ஜீவிதத்தின் நிமித்தமாய் தேவன் பயப்படுகிற பயத்தின் நிமித்தமாய் அவர் நீதிமானாக ஏற்றுக்கொள்ள நம்ம அப்பாவை குறித்து அத்தை இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாசிக்கல அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு நம்முடைய அப்பா மகிமன் தகப்பன் நீதிமானாக யார் சொல்றதுங்க ரோம ராயின்னு சொல்றாங்க ரோமனுடைய கார்பங்கு தேசாதிபதி கவர்னர் சொல்றாருங்க இந்த நீதிமான் அந்த அம்மாவுடைய அவனுடைய மனைவி சொல்லி அனுப்புறா இந்த நீதிமானை குறித்து நான் கடந்த ராத்திரி வெகுபாடுபட்டு இந்த நீதிமானுக்கு ஒன்று செய்ய வேண்டாம் அதுதாங்க நீதிமானுக்குரிய தன்மை நான் ஒன்று ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவசனத்துல தேவன் நீதி பிரசங்கித்தவனாய நோவா என்று சொல்கிறார் நீதி பிரசகித்தவனாகிய நோவாவை நீதிமான் என்று சொல்கிறார் எந்த நிலையிலும் நாம் நித்திய நீதியை வலியுறுத்தி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் சத்தியத்தை வலியுறுத்தி நித்திய சமாதானத்தை வலியுறுத்தி நித்திய சுவிசேஷத்தை வலியுறுத்தி இயேசு கிறிஸ்துவின் சாயல் ரூபத்தை அணிந்து நித்திய சுவிசேஷத்தை வலியுறுத்தி பிரசங்கித்த நீதிமன்ற்கள் அதன்படியான ஜீவிதம் செய்ய வேண்டும் பதினெட்டாம் பதினான்காம் வாசிக்கிறான் இவனே நீதிமகனு நீதிமகனாக்கப்பட்டான் நீதிமகனாகிய ரெண்டு பேர் ரெண்டு எட்டிலே நீதிமானாய லோத்து தேவன் ரச்சித்தார் அப்படி என்றால் அருமையான கத்திரி பிள்ளைகளே நோவா கற்றினை பேழையிலே நோவா நிமித்தமாகவே ரிக்கப்பட்டது நோவா நிமித்தமாக தேவன் அந்த பேழையில் உள்ள நினை கூர்ந்து ஆசாலிக் கொண்டு விடப்பட்டார்கள் அப்படி என்றால் அருமையான கத்திரி பிள்ளைகளே ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தின்படி அந்த மாலை நேரத்திலே இந்த உலகத்தின் மனுக்குல மீட்பை சார்ந்த இறுதி நாட்களின் வேலையிலே பர்சுத்தாவியானவர் அந்த பேலையில் உள்ளவர்களுக்கு மட்டும் அந்த நீதிமானை கொண்டு கற்றியன பேழையில் உள்ளவர்களுக்கு மட்டும் அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற ஆவியான எழுதப்பட்டு இருக்கிற பருசுத்த புதிய சிலை மணமாடி சபையில் உள்ளவர்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கள் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படியாய் அவர்களுக்கு ஒளிவமலை என்ற நித்திய ஒளிவு இலை என்ற நித்திய ஜீவனை பரிசுத்தாவியானவர்களுக்கு கையளித்து அவர்களை ஆட்கொண்டு அவர்களோடு ஒண்டித்துக் கொள்கிறார் அந்த புறாவை பிடித்து வேலையில் வைத்துக் கொள்கிறார் புறாவானது நீதிமானோடு நீதிமானை சார்ந்தளோடு அந்த பேழை என்று சபையில் ஒன்றித்துக் கொண்டு விடுகிறது என்பது நாம் அறிந்துள்ளாயிருக்கிறோம் சாமியை கடந்து விட்டது அருமையான காத்திரி பிள்ளைகளே ஆணுபடியினாலே மனசுக்குமான வரும் நாட்களிலும் நோவாவின் நாட்களில் நடந்து நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே இயேசு மகாராஜா சொல்லியிருக்கிறாரு என்றால் கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமின் மருவ சாயலை அணிந்து கொண்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியாய தகப்பன் நித்திய ஜீவனை வாக்குள்ள வாக்கு தத்துவத்துக்கு அவர்கள் சொந்தமாக்குகிறார் அவர்களையே அவர் ஆவியானுடைய சாயலாக்குகிறார் இரகசியர்களை ஒப்புவித்து விடுகிறார் என்ற சத்தியம் நிறைவேறுவதை முன் அறிவிக்கும் வேத பகுதியாகவே மனசுக்குமார் வரும் நாட்களிலும் நோவாவி நாட்கள் ஒரு நடக்கும் சொன்ன சத்தியத்தின்படி நம் ஆவிக்குள்ளானவராய்ப்பு ஆயத்தப்படுவோம் தேவனுடைய திவ்யமையும் சாயில் அணிந்து கொள்ள ஆயத்தப்படுவோம் நித் அப்படி நித்திஜியை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியடைவோம் தேவன் தாமே தமது ஆசீர்வதி ஆசீர்வதிப்பாராம ஹாலே லுய்யா ஹாலே லுய்யா ஹாலே லுயா காத்துோ ஆறு நாதனில் சார்ந்திருப்போ அழைத்த அழைத்தையில் காத்து கொள்வோ ஆருயிர் நாதனில் சார்ந்திருப்போ மனவாளன் வருகிறார் மாறாத நேசத்தோடே மனவாட்டியை சேர்த்து கொள்ள நாமும் சந்திக்காய தமே